Hi friends, இப்ப நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் ஜிலேபி வெல்லம் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் மைதா உப்பு 1 கப் வெல்லம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன் ரவை 1 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஏலக்காய் தூள் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச மைதாவை சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் ரவை 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கலந்து வச்ச மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்குள்ள வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சுட்டு இருந்தது இதை கேஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் தொட்டு பாருங்கள் பிசு பிசுப்பாக இருக்கணும் கையில் ஒட்டணும் இதுதான் இதுக்கு பதம் போய் இந்த வெள்ளப்பாகு ரெடி ஆகிடுச்சு இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜிலேபி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணின மாவு கூட நம்ம எடுத்து வச்ச லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பால் கவரை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணின மாவை சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு மாவு சேர்த்து அதை ஒரு கிளிப் போட்டு லாக் பண்ணியிருக்கேன் ஒரு ஓரத்தில் மட்டும் சிசரில் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஹோலுக்காக பாருங்கள் எண்ணெய் காஞ்சதும் ஜிலேபி விட்டுடலாம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் குக் ஆனதும் அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணின வெள்ளப்பாகில் சேர்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதே மாதிரி குட்டி குட்டியாக ஜிலேபியை ரெடி பண்ணி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு அதை எடுத்து வெள்ளப்பாகில் சேர்த்து ரெண்டு பக்கமும் ஜிலேபி ஊறவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளத்தில் ரொம்ப நேரம் ஊறவிடக்கூடாது அவ்வளோதாங்க வெள்ளத்தில் செஞ்ச ஜிலேபி ரெடி இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்